ரோஸ், கிச்சனில் என்ன செய்கிற? ஒன்றும் இல்லை ஜான், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படியா? நான் என்னவோ நீ சமையல் செய்ய போகிறேன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு வரேன். டீ போடுவியா ரோஸ்? நான் போடுவேனே, அம்மாவுக்கு டீ போட்டு தருவேன் நான். அப்படியா ஜான், ரொம்ப நல்ல பையனாக இருக்கியே, சூப்பர்டா. சரி இப்போ எதுக்கு வந்தேன்? எதுக்கு வருவேன்? கணக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் வருவேன். டீச்சர் என்ன சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா? டெய்லி டெய்லி கணக்கில் இருக்கிற ஸ்கில்ஸு டிப்ஸு எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்க்கணும், அப்போ தான் நம்மளால் எல்லா கணக்குகளையும் சுலபமாக போட முடியும்னு சொன்னாங்களே, நீ மறந்துட்டியா? அடேங்கப்பா, கணக்கு போடலைன்னா நீ தூங்க மாட்டியாட்டுக்கு. சரி வா வா, நம்ம கணக்கை பற்றி பேசலாம். முன்ன சைன் அடிஷனில், அதாவது கூட்டல், முழுக்கல் கூட்டலில் மூணு விதமான கூட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த குறி கூட்டல், ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டினா ப்ளஸ் வரும், மைனஸையும் மைனஸையும் கூட்டினா மைனஸ் வரும், ப்ளஸ்ஸும் மைனஸையும் அல்லது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டினா எந்த குறி அதிகமாக இருக்கோ அந்த குறி தான் ஆன்சரில் வரும்னு சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வேறு வேறு குறிகளை கூட்டும்போது நம்ம எண்களை கழித்து போடணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து போடணும். ஓகேவா ரோஸ்? ஜான், சான்ஸே இல்லை. நீ ரொம்ப அருமையாக எல்லா பாயிண்ட்ஸும் சொல்கிறடா, டீச்சர் மாதிரி பேசுகிறடா. ஓகே, இப்போது முழுக்கள், அதாவது இன்டீஜர்ஸ், இதில் இருக்கிற ப்ளஸ் எண்களையும் மைனஸ் எண்களையும் எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பேச போகிறோம். உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லு. அதாவது ஜான், கழித்தல் செயலில் ரெண்டு டிப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க டீச்சர். அந்த ரெண்டு டிப்ஸில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கழித்தல் செயலை கூட்டல் செயலாக மாற்ற வேண்டும். அடுத்தது என்னென்னா, கழிக்கும் எண்ணின் கூட்டல் எதிர்மறையை போட வேண்டும். இந்த ரெண்டு டிப்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் கழித்தல் செயலை நம்ம ரொம்ப நல்லா போடலாம். புரியலை ரோஸ், கொஞ்சம் விளக்கமாக சொல்ல, குழப்பமாக இருக்குது. புரியலையா? சரி இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் பாரு, நல்லா புரியும். இப்போ பாரு, இப்போ இந்த கணக்கில் மைனஸ் வந்து மூணு இடத்துல இருக்குது. அஞ்சுக்கு முன்னால் மைனஸ் இருக்குது, அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது, அப்புறம் மூணுக்கு முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மூணு மைனஸில் எந்த மைனஸ் நம்ம கழித்தல் செயலை குறிக்குது, கழிக்கணும்னு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது அஞ்சுக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால அந்த ஐந்து வந்து குறையன், அதாவது நெகட்டிவ் நம்பர். அடுத்தது அதே மாதிரி மூணுக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மூணு ஒரு குறையன். இந்த மைனஸுக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு, அந்த நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இந்த நடுவில் இருக்கிற, அதாவது மைனஸ் அஞ்சுக்கும் மைனஸ் மூணுக்கும் நடுவில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் தான் கழித்தல் செயலை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கழித்தல் செயலை கூட்டல் செயலாக மாற்ற முடியும். அப்போது நம்ம எங்கே மாற்றணும்னு சொன்னால், அந்த நடுவில் இருக்கிற மைனஸ் குறியை ப்ளஸ் குறியாக போட வேண்டும். அடுத்தது என்ன மறக்காமல் ஒன்று செய்யணும், கழிக்கும் எண்ணின், அதாவது ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் மூணு, அதனுடைய கூட்டல் எதிர்மறையை போட வேண்டும். கூட்டல் எதிர்மறைனா என்ன? அங்கே மைனஸில் இருந்தால் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குன்னா நம்ம ப்ளஸ்ஸில் போடணும் அந்த நம்பரை, ப்ளஸ்ஸில் இருந்தால் அந்த நம்பரை மைனஸில் போடணும். இதுதான் கூட்டல் எதிர்மறை. இப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரியுதான்னு பாரு ரோஸ். அதாவது கூட்டல் எதிர்மறைனா அங்கே ப்ளஸ்ஸில் கொடுத்துருந்தா அந்த நம்பரை நம்ம மைனஸில் போடணும், மைனஸில் கொடுத்தா ப்ளஸ்ஸில் போடணும் அந்த நம்பரை, இதானே? ஆமாம். இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மைனஸ் அஞ்சு, மைனஸ் அஞ்சு அப்படியே வச்சுக்கணும். முதல்ல இருக்கிற நம்பரை எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ரெண்டாவது ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அதாவது இதை கழிக்கணும்னு சொல்லுது அந்த மைனஸு.
கழித்தல் செயலை குறிக்குது. அந்த மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக போடணும். அப்புறம் என்ன செய்யணும்? அதாவது மைனஸ் மூணு, மூணின் கூட்டல் எதிர்மறையை போடணும். அதாவது ப்ளஸ் மூணுன்னு போட்டுக்கணும். மைனஸ் மூணை எடுத்துட்டு நம்ம ப்ளஸ் மூணுன்னு போடணும். சரியா ரோஸ்? இப்போ பாருஜா, மைனஸ் அஞ்சு முதல்ல இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து அந்த கழித்தல் செயல், அங்கே தான் அந்த சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அதை தான் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், அடிஷனாக மாற்றிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கழிக்கும் எண் வந்து மைனஸ் மூணு இருக்குது, அந்த மைனஸ் மூணினுடைய கூட்டல் எதிர்மறை என்ன? ப்ளஸ் மூணு. அந்த ப்ளஸ் மூணை போட்டுக்கிறோம். ப்ளஸ் மூணு போடும்போது ப்ளஸ் போடாமல் வெறும் மூணு மட்டும் போட்டால் போதும். ஆனால் மைனஸ்னு ஒன்று போடும்போது மைனஸை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ப்ளஸில் போடும்போது ப்ளஸ் நம்பர்ஸுக்கு முன்னால் ப்ளஸ் போட தேவையில்லை. இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், நம்ம அதனால் மூணு மட்டும் போட்டிருக்கோம். அப்போது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணுன்னு வருது. இது ஏற்கனவே நம்ம எப்படி போட்டிருக்கோம், மூணு அடிஷன் சைன் அடிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் என்னது, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டினா என்ன வரும், அல்லது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டினா என்ன வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். எந்த குறி அதிகமாக இருக்கோ அந்த குறி தானே ஆன்சரில் வரும். அப்போ இங்கே எந்த குறி அதிகமாக இருக்குது? மைனஸ் தான், அஞ்சு இருக்குது, அஞ்சு மைனஸ் இருக்குது, அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் மைனஸ் தான் வரும், மைனஸ் குறி தான் வருங்கிறது தெளிவாக தெரியுது நல்லா. அடுத்தது அஞ்சுலேருந்து மூணை கழித்து தானே போடணும், கழித்தா ரெண்டு வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் மைனஸ் ரெண்டு. ரோஸ், நான் நல்லா போட்டிருக்கேன், நான் நல்லா சொன்னேன் அந்த கணக்கை? நல்லா சொன்ன ஜான், நல்லா உனக்கு கணக்கு புரியுதுடா. ஓகே பாய். ஓகே பாய் ரோஸ், நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன்.